हाय फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு பேரூராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவி எண் பெயர் கல்வி தகுதி கடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சோ அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் தகுதியும் விருப்பும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா 6 நவம்பர் 2020 சோ அதற்கான ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம் சோ வாங்க சோ முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றது முதல்ல நாம பாத்துறோம் இந்த விண்ணப்பப்படி பூர்த்தி செஞ்சிருங்க பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் ஆட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா செயல் அலுவலர் தேர்வு நிலை பேரூராட்சி நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பாத்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நன்னிலம் தேர்வு நிலை பேரூராட்சியில பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா நன்னிலம் தேர்வுநிலை பேரூராட்சியில் உள்ள மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற பேரூராட்சி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்க முடியாது சோ பிற மாவட்ட சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்க முடியாது நன்னிலம் தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் வசிப்பவர்கள் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 6/11/2020 அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பதிவஞ்சலில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நேரில் அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் தேர்வுநிலை பேரூராட்சி நடைபெற உள்ள நேர்காணல் குறித்த விவரம் பதிவஞ்சல் மூலம் விண்ணப்பதற்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா துப்புரவு பணியாளர் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓசி ஜெனரல் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஏ டிடபிள்யூ 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிடபிள்யூ 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அனைத்துமே பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சோ இந்த வீடியோ முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும்